தமிழ் சங்கமம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அதிகாரம் 8, அன்புடைமை. குறள் 78. அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை வண்பாட்கண் வற்றல் மறந்தளித்தற்று. குறள் விளக்கம். நெஞ்சத்தில் அன்பில்லாதவர்களுடைய வாழ்க்கை நீர்ப்பசை இல்லாத கெட்டியான நிலத்தில் முளைத்துவிட்ட மரம் உயிரோடு இருந்தாலும் வற்றி போய் செழிப்பில்லாமல் இருப்பது போல் வாழ்க்கை நடந்தாலும் இன்பம் இருக்காது என்று நாமக்கல் கவிஞர் விளக்குகிறார். சாமி சிதம்பரனாரின் விளக்கம். அன்பில்லாத வாழ்வு பாலைவனத்தில் பட்ட மரம் தளிர்த்தது போல் ஆகும். சி இலக்குவனார் பின்வருமாறு கூறுகிறார். மனதின் கண் அன்பில்லாத உயிர் இல்லறத்தில் வாழ்தல் வலிய பாலை நிலத்தில் வற்றல் மரம் தளிர் விட்டதை ஓக்கும். நிலத்தில் வற்றல் மரம் தளிரும் விடாது. அன்பில்லாதவர் இல்லறத்தில் சிறக்க வாழவும் மாட்டார்கள். வா சுபமாணிக்கம் பின்வருமாறு கூறுகிறார். நெஞ்சத்தில் அன்பின்றி வாழ முடியுமா? பாலை நிலத்தில் பட்ட மரம் தளிர்க்குமா? திருக்குறளார் முனுசாமியின் விளக்கம். மனதில் அன்பில்லாதவரது உயிர் வாழ்க்கை வலிய பாலை நிலத்தில் பட்டுப்போன மரமானது தளிர்த்தது போன்றதாகும். நாசி கந்தையா பின்வருமாறு கூறுகிறார். மனதில் அன்பில்லாத மக்கள் இல்லறத்தில் நன்கு வாழ்தல் கடினமான நிலத்தில் உலர்ந்த மரம் தளிர்த்தல் போன்றது. ட்ரியன் லாசரஸ் சேஸ் தட் த டொமஸ்டிக் ஸ்டேட் ஆஃப் தட் மேன் ஹூஸ் மைண்ட் இஸ் வித்தவுட் லவ் இஸ் லைக் த ஃப்ளோரிஷிங் ஆஃப் எ வித்ரிட் ட்ரீ அப்பான் தி ஹார்ட் டெசர்ட்.